இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியில் பணப்பட்டுவாடா மற்றும் விதிமீறலை கண்காணிக்க கூடுதல் பறக்கும் படைகளை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இதுவரை இல்லாத அளவிற்கு பணப்பட்டுவாடா மற்றும் விதிமீறல்கள் நடைபெறுவதாகவும் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெறவில்லை என்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனிடையே பணப்பட்டுவாடா மற்றும் விதிமீறலை கண்காணிக்க கூடுதல் பறக்கும் படைகளை அமைத்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. 3 பறக்கும் படைகள், 4 நிலை கண்காணிப்பு குழுக்களும் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ள நிலையில் தற்போது 10 அதிகரிக்கப்பட்டுள்ளது. பறக்கும் படைகளின் எண்ணிக்கை 10 உயர்த்தப்பட்டு புகார்கள் வரும் இடங்களுக்கு உடனே அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.